பிரேம் தேன் நம்பிராஜன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நற்பவி 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 தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோரும் இன்புற்றிருப்பது இல்லாமல் வேறொன்றர் ஏன் பராபரமே நற்றுணையாவது நமச்சிவாய. அதாவது இந்த கலிகாலத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கடன் இல்லாமல் ஒரு மனிதன் இருந்திருக்கிறான் என்றால் அது வந்து லட்சம் கோடியில் ஒருத்தர் அந்த மாதிரியானது தான், இல்லை ஆயிரத்தில் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தான். ஏதாவது ஒரு வகையில் கடன் ஆகியிருப்பாங்க. கடனே நான் வாங்கினதில்லை, என் வாழ்க்கையில் நான் கடனே எதிர்க்கும் ஒரு ரூபா கூட கடன் வாங்கினதில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பிரபல மல்டி மில்லியனராக இருக்கிறவங்க கூட அவங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு போய் கடன் வாங்குவாங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு பேங்க் லோனோ இல்லை வேற ஏதாவது ஒரு லோனோ ஏதாவது வாங்கக்கூடிய சூழ்நிலை அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்திருப்பார்கள். இல்லை வேற ஏதாவது கைமாத்துன்னு சொல்றது அதுவும் கடன் தானே. ஆனால் வந்து அந்த கடன் வந்து சிறுக 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 சேர்ந்து அது ஒரு பெரிய மலை மாதிரி ஆன பிறகு தான் நமக்கு வந்து அந்த கடனை வாங்கும்போது இருந்த ஒரு விஷயம் அதை கட்டுகிறோங்கிற நம்பிக்கை, கடன் கட்டும்போது அந்த நம்பிக்கை அவநம்பிக்கையாயிரும், நம்மளால் கட்ட முடியாதோ அப்படின்னே நினைச்சு 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 இந்த பக்கம் வந்து நம்பிக்கை குறைந்து விடும், அந்த பக்கம் வந்து கடன் ஏறிவிடும். கடன் என்பது இருக்க 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 கவலைகள் அதிகரிக்கும், நோய் அதிகரிக்கும், நமக்கு ஒரு மனபயம் இருக்கும், நமக்கு வந்து வாழ்க்கையை பற்றிய ஒரு வேதனை இருக்கும். இதையெல்லாம் தாண்டி நாம இயங்குறதுலயே ஒரு பிரச்சனை ஆயிடும். நமக்கு எப்பவுமே அதுல வந்து ஒரு தொய்வு வந்துடும். நமக்கு பாட்டுக்கு வந்து வாழ்க்கை வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு எது நிம்மதியான வாழ்க்கை என்றால் என்ன? பணம் பொருள் அதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் நிம்மதின்ட்டு இல்லை. கடன் இல்லாமல் இருப்பது, நோய் இல்லாமல் இருப்பது, எதிரி இல்லாமல் இருப்பது, பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பது தான் நிம்மதியான வாழ்க்கை. ஆனால் இப்போ அப்படிதான் இருக்குதா? கடன் வந்துடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் நமக்கு வந்து எதிரி நோய் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும். எப்படி ஒரு பேங்க்ல நம்ம கடன் வாங்கினோம்னா ஒரு மாசம் இஎம்ஐ கட்டலைன்னா வீட்டுக்கு வந்துருவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. இல்லை வேற வெளியில வட்டிக்கு வாங்கியிருக்கோமா போன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க, நேரடியாக இருந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. அதை கூட இதை கூட அப்படி இது பண்ணுன்னு எப்படி எல்லாமே கேவலப்படுத்த முடியுமா? அப்படி எல்லாமே கேவலப்படுத்தக்கூடிய இதெல்லாம் நடக்கும். அதை நினைச்சு நினைச்சு இந்த பக்கம் வந்து உடல் உபாதைகள் வந்துடும், மனசு வேதனைனால அதை வெளியில சொல்ல முடியாது. அதனால நிறைய தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் வரும். உரை விட்டு ஓடிடலாமா, அதை பண்ணிடலாமா, இதை பண்ணிடலாமா, அப்படி பண்ணிடலாமா, இப்படி பண்ணிடலாமான்னு. அப்போ வந்து விரலுக்கேற்ற வீக்கம் இல்லை அப்படின்னாலே நமக்கு வந்து அங்கதான் நம்ம லேக் ஆகக்கூடியது. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோமா, அந்த 10,000 ரூபாய்க்குள்ள எப்படி நம்ம வந்து வாழ்க்கையை வந்து வாழ முடியும் அப்படிங்கிறது பார்க்கணும். இல்லை அந்த 10,000 ரூபாயை விட அதிக சம்பாத்தியத்திற்கு நாம் எப்படி உழைக்க வேண்டும், அதை எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்று பார்க்கணும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா 100,000 கடனை ஏற்றி வச்சிடுறது. அப்போ அந்த இடத்துல வந்து என்னென்ன நமக்கு வந்து டிராபேக் ஆகுது, எதனால் அவ்வளோ செலவை நம்ம ஏற்றுக்கிறோம்? கடனை ஏற்றுக்கும் போது ஒரு இது இருக்கும், கடனை கட்டும்போது ஒரு மனநிலை வரும். எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்கும், ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், விரக்தி, வேதனை, ஒரு கோபம், ஒரு பயம், ஒரு கோழைத்தனம், இது மாதிரியானது எல்லாமே அந்த கடன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளவு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அவ்வளவு விஷயத்தை நானும் அனுபவித்திருக்கின்றேன். சும்மா அனுபவத்தில் சொல்றது தான். அப்போதான் வந்து இதெல்லாம் எப்படி வந்து நம்ம மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அந்த நம்பிக்கை தான் நம்மளை வந்து மீண்டு வர வைத்திருக்கின்றது. அதைத்தான் நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கடனை அடைப்பதற்கு முடியும், முதல்ல அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நம்ம வாங்கிட்டோம், கட்டுறது எப்படி, நாம தெரிஞ்சே தான் வாங்குவோம். எப்படினாலும் நான் கட்டிடுவேன், எப்படினாலும் கட்டிடுவேன், எப்படினாலும் கட்டிடுவேன். எந்த இடத்துல அந்த கட்ட முடியாதோ அப்படிங்கிற எண்ணம் வரும்போது இங்கே கிடுகிடுகிடுகிடுகிடுன்னு அது உயர்ந்து போயிடும். நம்ம அப்போ முழிக்கவே முடியாது, அதுல இருந்து தத்தளிக்கக்கூடிய சூழ்நிலை, அதுலேயே மூழ்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வந்துவிடும். இதற்கென்று சில குறியீடுகள் எல்லாமே இருக்குது. கடன் அடைபடுவதற்கு குறியீடுகள் இருக்குது, கடன் அடைபடுவதற்கு மந்திரங்கள் இருக்குது, கடன் அடைபடுவதற்கு தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது, கடன் அடைபடுவதற்கு யந்திரங்கள் கூட இருக்கு. காத்த வீரியாஜின மந்திரத்தை எல்லாம் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் இழந்த செல்வம், இழந்த சொத்து, இழந்த புகழ், இழந்த அனைத்து விஷயங்களையும் கிடைத்து விடலாம். பதவி, பட்டம், இந்த மாதிரியான எல்லா விஷயமுமே கிடைக்கும்.
அதே மாதிரி கடன் நடைபெறுவதற்கு எண்களும் இருக்கின்றது, கடன் நடைபெறுவதற்கு சில வார்த்தைகளும் இருக்கின்றது, கடன் நடைபெறுவதற்கு குறியீடுகளும் இருக்கின்றது. டெப்ட்ஸ், லோன், கடன் இது எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயத்தை நாம் சரி செய்வதற்குத்தான் இந்த எண்களும் குறியீடுமானது. அதாவது இது வந்து எனர்ஜி சர்க்கிள், இது வந்து எனர்ஜி பண்ணி இதை வந்து நாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு அது பிரமாதமாக வேலை செய்யும். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது வாங்குபவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும். இதில் வந்து சில விஷயங்கள் இருக்கின்றது, அப்படியே யூஸ் பண்ணுறதுன்ற இல்லை. இதை வந்து ஒரு நாலஞ்சு மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு மெத்தட்லேயும் நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த இடத்துல வந்து கான்ஃபிடன்ட் லெவல் ரொம்ப முக்கியம், நம்பிக்கை ரொம்ப முக்கியம், அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. வெறுமனே இந்த பேப்பரை பார்த்தா கடன் அடைஞ்சிருமா அப்படிங்கிறவர்களுக்கு அது ஊத்திக்கிதான் செய்யும். இதை பார்க்கிறதுனால், இதை நாம் செய்வதனால் நான் கண்டிப்பாக இதிலிருந்து மீண்டு வருவேன் என்று நம்பிக்கை உடையவர்கள் மட்டும் இதை பயன்படுத்தலாம். மற்றவர்கள் நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எனர்ஜி துளியளவும் இருந்தால் இது கண்டிப்பாக வேலை செய்யாது. தேவையில்லாமல் உங்கள் நேரத்தையும் வேஸ்ட் பண்ண வேணாம், உங்களுடைய எந்த விதத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா வந்து வாங்கின பிறகு நான் அடுத்த நாளே வந்துட்டு எனக்கு இன்னும் கடன் நடைபெறலை, நம்ம வாங்கி வச்சிருக்கிறது 50 லட்சம் 1 லட்சம் கோடிக்கணக்கில் வாங்கி வச்சுட்டு ஒரே நாளில் அடைபடணும்னா எப்படி அது அடைபடியும், இல்லை ஒரு வாரத்தில் அடைபடணும்னா எப்படி, லாட்ரி தான் வரணும், இல்லை கூறிய பிச்சுட்டுக்கு தெய்வம் தான் கொடுக்கணும், அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. இங்கே டியூரேஷன் நினைக்கக்கூடாது. முதல்ல இத்தனை நாளுக்குள்ள அடையணும், இத்தனை நாளுக்குள்ள கிடைக்கணும், இத்தனை நாளுக்குள்ள கடவுளுக்கு நாம் கட்டளையிட முடியுமா? உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து இத்தனை நாளுக்குள்ள நீ இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணும்னு மலை போல் இருக்கக்கூடிய விஷயத்தை சொன்னால் செய்து விட முடியுமா? அதே மாதிரி தான். ஆனால் நம்ம நினப்பு தான் புழப்ப கிடக்குதுங்கிற மாதிரி வாங்கிட்டோடனே அடுத்த நாளே கடன் அடைஞ்சிடணும் அப்படிலாம் வந்து தயவு செய்து நினைக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வேலை செய்யும். அது கர்மா சம்பந்தப்பட்ட விஷயம். கடன்கிறதே என்ன, நாம் போன பிறவியில் பண்ண தப்பு, இந்த பிறவியில் பண்ண தப்பு, எதையோ எதையோ பண்ணியிருக்கிறோம், அதனால தான் வந்து கடன் ஆகிறோம். அதிலிருந்து மீண்டு வருவதற்கான விஷயத்தை நாம் போகணும். ப்ராப்ளத்தையும் நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த ப்ராப்ளத்தை தூக்கிட்டு சம்மந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு கடன் இருக்குது, கடன் இருக்குது, கடன் இருக்குன்னா கடன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என் கடன் நடைபெற வேண்டும், என் கடன் நடைபெற வேண்டும், என் கடன் நடைபெற வேண்டும் என்று சொல்ல வேண்டும். இதை வைத்து அதை சித்தி செய்யலாம். நான் பண்ணியிருக்கிறேன். நான் இதே மாதிரியான நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணது தான் நான் நிறைய என்னுடைய கடன்களை எல்லாம் அடைத்திருக்கின்றேன். எனக்குலாம் எவ்வளவு 45 லட்சம் கிட்ட கடன் இருந்தது, எல்லாத்தையுமே அடைச்சிட்டு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நல்ல லெவலில் நாம 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவில் இருக்கோம் அப்படின்னா நான் வந்து இன்னும் லாட்ரி அடிச்சுலாம் இது பண்ணல, உழைத்து 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 தான் எல்லா விதத்துலேயும் பண்ணியிருக்கிறோம். அப்படிங்கிறப்ப அதை நீங்க செய்யலாம். என்னால் முடிந்தது ஏன் உங்களால் முடியாது? இங்கே வந்து நம்மால் எல்லாமே முடியும். அது ஆணவமாக கூடாது, அதுதான் மிக முக்கியம். கடனை வாங்கும்போது நம்ம தானே இதை கட்டிடுவோன்னு வாங்கணும், கட்ட முடியுங்கிறதையும் நம்ம நினைக்கணும். அதற்கு எப்படி வேண்டுமானாலும் நேர்மையாக, நியாயமாக, தைரியமாக உழைக்கலாம். இங்க வந்து பேக்வேர்டு போறது, பின்னால போறது, அங்கதான் நீங்க லேக் ஆகிறீங்க. என்னால கட்ட முடியாதோ, என்னால் செலுத்த முடியாதோ, எனக்கு ஏதாவது மானம் போயிருமோ, மானம் போயிருமோ, மானம் போயிருமோ அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பயந்து பயந்து கூணி குறுகி தேவையில்லாத விஷயங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் உருவாகி விடுகிறோம். அதெல்லாம் தேவையில்லை. அடைக்க முடியும், கண்டிப்பாக முடியும். உழைக்கணும், எல்லா விதமான விஷயத்தையும் செய்யணும். நமக்கு என்னென்ன தெரியுமோ ஒட்டுமொத்த அனைத்து விஷயத்தையும் செய்து நாம் வந்து அடைக்கலாம். ஆனால் ஒருத்தனை ஏமாத்தியெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நேர்மையாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே செய்ய முடியும். அந்த மாதிரியான ஒரு சக்தி வளையம் தான் இது. இந்த எனர்ஜி சர்க்கிளை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். அதற்குரிய எண்களும் வார்த்தைகளும் சக்தி மிக்க குறியீடுகளும் உள்ள இந்த கார்டு கடனை அடைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.